இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, இட்லி அரிசி 1/2 கப்பு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற அரிசி 1/2 கப்பு, உளுந்தம்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு. நீங்கள் இதில் வந்து பருப்பு வகைகளை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதில் 3/4 சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. தண்ணி வந்து இந்த பருப்பு மூழ்கறவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நம்ம அரைக்கிறதுக்கும் நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியவே தான் ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டு கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு, அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை, அது வந்து 2 கப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1/2 கப்பு துருவின தேங்காய், அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் இந்த மாவை இதில் விட்டுட்டு கையை கொஞ்சம் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். நீங்கள் வந்து கேஸை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா கை வந்து சூடு தாங்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கையை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தோசை வாக்குற மாதிரி இதில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 3-4 சின்ன சின்ன குழிகள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இந்த மாதிரி குழிகள் விட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க, இப்போ சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக வைக்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு அடையிலேயே நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் அயன்னும் வந்து இது உங்களுக்கு கிடச்சிடும். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காலையிலேயே கொடுத்துடுங்க, நைட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்குது. இப்போ திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் இல்லை அப்படின்னா வெல்லம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.